சித்தர்கள் சித்தர் தரிசனம் .org மாமகரிசி ஈஸ்வரப்பட்டாவரர். உயிர்தீபம் என்று சொல்கின்ற நிலையிலே தண்ணீரின் மீது மிதக்கின்ற தீபத்தை ஏற்றாமல் எரிகின்ற எந்த ஒரு தீபமும் வீட்டில் இருக்கக்கூடிய பிராணசக்தியை எடுத்துக்கொண்டு வீட்டை பிராணசக்தி அற்ற நிலையாக மாற்றிவிடும். அவ்வாறு பிராணசக்தியின் அற்ற நிலையான ஒரு வெற்றிடம் உருவாகும் பொழுது அங்கே ஒரு புழுக்கத்தன்மை உருவாகி அந்த புழுக்கத்தன்மையிலே ஒரு ஈரத்தன்மை உருவாகி அந்த ஈரத்தன்மை இருக்கின்ற இடத்தில்தான் ஃபங்கஸ் என்று சொல்லக்கூடிய சூரிய ஒளிக்கும் அப்பாற்பட்ட சூரிய உலகங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு மகாசக்தியான தலையிலே உருவாகின்ற நீர் பேன் போன்ற புழுக்கள் எல்லாம் உருவாகின்றன. பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் நாம் என்ற உணர்வில் இருக்கும் பொழுது இந்த உலகத்திற்குள் அவர்கள் இருப்பவர்களாக இருப்பது கிடையாது. இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலே அவர்கள் வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைகளின் தன்மையிலே இவற்றையெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி குழந்தைகளை குளிப்பாட்டி சாம்பிராணி என்ற தெய்வத்தை ஏற்றி இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட மகாசக்திக்கான வாசனை இந்த சாம்பிராணியிலே இருக்கிறது என்று நமது முன்னோர்கள் உணர்ந்து அறிந்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த சாம்பிராணி தீபத்தின் வாசனையை கூந்தலுக்கு கொடுத்து குழந்தைகளின் முடிகளுக்கும் கொடுத்து அவர்கள் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பூமி சக்தியில் ஃபங்கஸ் இருக்கிறது, இது எடிபில் நான் எடிபில் என்றெல்லாம் இருக்கின்ற நிலைகள் உண்டு. ஆக இப்படிப்பட்ட நம்முடைய உயிர் சக்தியை குடிக்கின்ற தன்மையாக 4 வாரங்களும் உயிர் சக்தி வெளியேறிக்கொண்டே இருந்தாலும் கூட இந்த சாம்பிராணி என்பது நம்மளது உள்ளே பல உலகங்களுக்கு அப்பாற்பட்ட சக்தியை தருகின்ற தன்மையாக இருக்கிறது. இதுவே ஆலி விதை என்று சொல்லக்கூடிய நிலையிலே விஷத்தை அமிர்தமாக்கி ஒவ்வொரு உலகத்திற்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் உண்டு. இந்த உலகத்திலே விஷம் என்று சொல்லப்படுவது செவ்வாய் கிரகத்தில் அமிர்தமாக இருக்கிறது. இந்த உலக விஷத்தின் தன்மையை செவ்வாய் கிரகத்தின் தன்மை குணப்படுத்துகின்ற தொடர்பு கொள்கின்ற பாலமாக இருப்பது வியாழனாக இருக்கிறது. இதுவே நாம் எளிமையாக புரிந்து கொள்வதை சொல்வதால் ஆன்டிவைரஸ் என்று சொல்லலாம். ஆக இந்த உலகத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை வியாழன் என்ற கிரகத்தில் இருக்கிறது. குருவாக இருக்கிறான், தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறான், மயனாக இருக்கிறான், அதிர்வுகளிலே இருக்கிறான். ஆக இந்த அறிவுகள் உடலெங்கும் இருந்தாலும் இந்த உடலின் மொத்த அறிவு அதிர்வையும் சூதாட்டம் போன்ற பல்வேறு நிலைகளிலே பலரும் செயல்படும் பொழுது சில வகையான பல்வேறு தவறான நிலைகளில் மனிதன் செல்லும் பொழுது உயிர்ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஊசி துவாரத்தில்தான் கிழக்கு என்று அதை சொல்வார்கள், ஊசிமணி என்று சொல்வார்கள், மேற்கு பாசிமணி என்று சொல்வார்கள். அந்த உயிர் துவாரத்தில்தான் உயிர் காற்று உடல் முழுவதும் செல்லக்கூடிய தன்மையாக உடலை ஆட்சி செய்கின்ற சூட்சும நிலைகளாக இருக்கிறது. நமது உடலிலிருந்து கழிவுகள் என்று சொல்லக்கூடிய பெருமாளன் சொல்கின்ற சிவநீர் என்ற சிறுநீர் வெளிப்படுகின்ற நிலையின் வழியிலே சிறுநீர் வெளிப்படுத்தப்படும் பொழுது தரையில் வெளிப்படுத்தப்பட்டால் தரையில் இருக்கின்ற அந்த ஃபங்கஸ் என்று சொல்லக்கூடிய சூரியத்துக்கு அப்பாற்பட்ட சக்தி நமது உடலுக்குள்ளே சென்று உடலை ஒரு விஸ்வரூப நிலையாக மாற்றக்கூடிய தன்மை எல்லாம் உண்டு. இது பாதாதி கேசம், கேசாதி பாதம் என்று சொல்வார்கள். இவை இரண்டும் நமது இரண்டு கால்களுக்கிடையே ஒரு சூட்சுமல் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறது. எங்கெல்லாம் வளச்சுட்டு வளம்பரி சங்கு இருக்கிறதோ அங்கு இடம்பரி சங்கு அதை உருவாக்குகின்ற சுழற்சியாக அதை சுற்றி வட்டமிட்டு இருக்கும். அதுபோல் இடம்பரி சங்கு இருக்கின்ற இடத்திலே அதை சுற்றி வளம்பரி சங்கு வட்டமிட்டு கொண்டிருக்கும். நமது உடலிலே வளம்பரி சங்கின் சுழற்சி வளம்பரி லிங்கமாக பிரம்மலிங்கமாக இருக்கின்ற இடம் இரண்டு கால்களிலே இருக்கின்ற சூட்சும லிங்கமாக இருக்கிறது. அந்த லிங்கத்திற்கு அபிஷேகமான சிவநீராகத்தான் உடலிலிருந்து சிவநீர் வருகின்ற தன்மை வருகிறது. ஆக இது இரண்டும் நாம் பெற்ற குழந்தைகள் என்று சொல்லக்கூடியவர்களே கொசு கூட நம்முடைய குழந்தைகள் தான் நம்முடைய சாக்கடை சிறுநீரிலே கலந்து உருவாகும் பொழுது இவ்வாறு பல்வேறு சூட்சும குழந்தைகள் நமது உடலிலே இருக்கின்றன. அந்த சூட்சும நிலையின் செயல்பாடு நமது உடலிலே செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். இவையெல்லாம் மகரிஷி ஈஸ்வரப்பட்ட சூட்சும நிலையிலே உணர்த்துகிறார். திருமலன் போன்ற பல்வேறு சித்தர்கள் இதை பாடல்களாக உணர்த்தியிருக்கிறார்கள். இந்த மகாசக்தி நிலையை நமக்குள்ளே பெற்றுக்கொள்வதற்கு
பிராணிகள் என்றால் மிருகங்கள் நான்கு கால்கள் உள்ள நிலை. இந்த விலங்குகள் இல்லாத நிலையை நாம் இந்த உலகத்திலே இருக்கவில்லை. இந்த விலங்குகள் இன்றி நாம் பிறக்கவில்லை என்ற நிலையைத்தான் மிருக சீண்டம் என்ற நட்சத்திரத்தின் வழியிலே மான் மகள் என்று மானினியை என்று வழி பிறந்தார் என்று சொல்லியிருப்பார்கள். ஆக இந்த சாகும் பிராணிகள் என்ற நிலையிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிறப்புகளும் சாகும் தன்மையில்தான், தீக்குள் சென்று எரியூட்டப்படும்போது வேகும் தன்மையில்தான், அல்லது புதைக்கப்பட்டால் பூமியின் வெப்பத்திலே சென்று பல்வேறு புழுக்களின் சக்தியாக அதன் ஆவியின் சுழற்சியிலே வெளிப்பட்டு நமது உடல் இறப்பது கிடையாது. நமது உடலில் இருந்து கோடானி கோடி புழுக்கள் அசைவுகளாக அசைகின்ற தன்மை நாம் இறந்த பிறகும் இருக்கிறது. ஆக விட்டுவிட போகுதியில் விட்டவுடன் சுற்றிவிடப் போகின்றார் என்று சொல்வார்கள். ஆக இந்த சுடுதல் விடுதல் தீவசம் சென்று மீண்டும் எழுதல் என்ற தன்மையாக இந்த புழுக்கள் என்ற நிலையின் தன்மையைத்தான். இதை வெள்ள நிற அதிர்வுகளாக வெளிப்படும் பொழுது அவன் ஞானியாகிறான். அந்த வெள்ளநிலை புழுக்களிலே இளஞ்சிகப்பு நிறமான நிலைகள் வரும்பொழுது அவன் மகா ஞானியாகிறான். இதே பச்சை நிறம் கொண்ட நிலைகள் வரும்பொழுது இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய இந்த உலகத்திலே தானே தன்னைத்தானே இயக்குகின்ற தன்மையாக தனியொரு மண்டலத்தை உருவாக்கி நட்சத்திர சன்மிகளுக்கு செல்லக்கூடிய அதற்கெல்லாம் பல காலங்கள் பல வருடங்கள் ஆகும். இருந்தாலும் கூட ஒவ்வொரு மனிதனை சுற்றியும் நவகிரக சக்தி நவத்வாரங்களாக இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனியொரு உலகம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனியொரு தாவரம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனியொரு மிருக சக்தி இருக்கிறது. இவற்றையெல்லாம் முருக சக்தியாக்கி சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் முருகு என்ற வார்த்தையிலே மூன்று பிறவடிவங்கள் இருக்கும். இந்த மூன்றாம் கண் என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான பிறவடிவங்கள் நமது உடலுக்குள்ளே கண்ணுக்கு மூக்கடிய காதோர மத்திய மத்திய என்று சொல்லக்கூடிய ஒரு ஆத்ம லிங்கனமாக மூன்று விதமான நிலைகள் கொண்ட தன்மையாக முச்சக்தியாக முப்பெரும் தேவியாராக இவையெல்லாம் மூவர் மலை திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய மூவர் சமாதி என்ற வழியில் நிலத்தொழிலே இருக்கிறது. எனவேதான் இராணுவம் போன்ற நிலைகளில் சொல்வார்கள், அக்னி என்ற தன்மையை அவர்கள் ஒரு சிகரெட்டை புகைத்தால் கூட மூன்று பேர் அதை பற்ற வைக்கக்கூடாது. அவருடைய ஒரு முக்கோணம் உருவாகிவிட்டால் அதை ஆணின் பெண்ணின்தன்மை இணையக்கூடிய தன்மையாக சிவசக்தி நிலைகள் வரும். இந்த முக்கோண வித்தியைத்தான் கருவூர் சித்தந்த உலகத்திற்கு வழங்கினான். மூலப்பதிவு எளிய முக்கோண வட்டமடி என்று சொன்னார். இந்த முக்கோணம் அக்னிக்கு வாகனமாக இருக்கிறது. இதுவே புகை வடிவமாக மாறும்பொழுது மிகப்பெரிய சக்தி உடைய சக்தியாக மாறக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த சாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையின் ரகசியத்தை உணர்ந்து அதில் நகரம் என்ற ஒளி சக்தியை தனக்குள்ளே பெற்று மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவாக்கப்பட்டவன் தான் சாலமன் மன்னன் ஆவான். ஆக இந்த சாம்ராணி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தியிலே மகாசக்தி இருக்கிறது. இதன் தோற்றம், அது தெரிகின்ற மாற்றம், வாழ்க்கையிலே நமக்கு தெரிகின்ற ஏற்றங்கள் எல்லாம் இந்த உயிர் தீபம் என்ற பகுதிக்கு தேவையற்ற காரணத்தால் அதை மகசக்தியை வெளிப்படுத்த சொல்லவில்லை. இந்த சாம்ராணி என்ற நிலையிலும் நோக்குவர்வத்திற்கு அப்பாற்பட்டு கேட்கும் ஒருமர் ரகசியம் இருக்கிறது. கற்றலில் கேட்டல் நன்றி என்று சொல்லியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். ஆக இப்படிப்பட்ட சாம்பிராணியிலே பால் சாம்பிராணி என்றெல்லாம், பல்வேறு மட்டி சாம்பிராணி பால் சாம்பிராணி என்றெல்லாம் இருக்கிறது. இவையெல்லாம் இந்த உலகத்திற்கு பரமார்த்த குரு என்று சொல்லக்கூடிய மகா ஞானியால் திருவள்ளில் செய்யப்பட்டது. ஆக இந்த சாம்பிராணியை சாம்பிராணி ஊற வைத்த தண்ணீரை இதனுடைய நிலைகளை பிஸ்கட் போன்றவற்றுடன் கலந்து உடலெங்கும் பூசி குளித்தால் கூட மகா காளி என்று சொல்லக்கூடிய அதன் உச்சகட்ட நிலையான பத்மாவதி என்று சொல்லக்கூடிய அதற்கும் அப்பாற்பட்ட அலான்மயங்க என்று சொல்லக்கூடிய பார்வதிநாதன் என்று சொல்லக்கூடிய 24 தீர்த்தங்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய மகாசக்தியும் பல்வேறு செல்வ வளங்களையும் நமக்கு தரக்கூடிய சக்தி இந்த சாம்பிராணிக்கு இருக்கிறது. இவையெல்லாம் சில வருடங்கள் பல வருடங்களுக்கு முன்பு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் என்று சொல்லக்கூடிய நிலையிலும் சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய எல்லை காளியம்மன் என்று சொல்லக்கூடிய நிலையிலும் சிதம்பரம் நடராஜன் ஆலயத்திலே உடலின் மொத்த சக்தியின் உருவங்களும் நரம்புகளும் நாடி நரம்புகளும் சக்கரங்கள் எல்லாம் இந்த ஆலயத்தை சிவனும் பெருமானும் ஒன்று, அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயிலே மண் என்ற நிலையாக சிதம்பரம் ஆலயம் சித்தம் பதத்திலே வைக்க வேண்டும்.
சித்தம் பரத்திலே செய்யப்பட்டால் தீவசம் சென்று திவசம் செய்யக்கூடிய நிலைக்கு நாம் ஆளாகி விடுகிறோம். இவற்றையெல்லாம் உணர்த்துகின்ற தன்மையாக ஒரு வட்டப்படுத்தி அதையே ஞானத்தின் சட்டப்படுத்தி மெய்ஞானத்தின் திட்டப்படுத்தி மனிதகுலம் பெறுகின்ற பிறவி சாபங்கள் என்று கொட்டமைத்துக் கொண்டு கூத்தரிக்கின்ற நிலையிலெல்லாம் இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் ஈரப்பூச்சிகள் என்ற தன்மையில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றலின் தன்மையை நமக்குள்ளே நல்ல சக்தியாக ஏற்றுக்கொள்வதற்கு இந்த சாம்பிராணி கரைத்த தண்ணீரால் உயிர் தீபம் இடும் பொழுது இந்த மகாசக்தியின் ஆற்றலை எல்லாம் நான் பெற முடியும். ஆக இந்த சாம்பிராணியை உயிர் தீபம் இடும் பொழுது எந்த எண்ணெயை கொண்டு உயிர் தீபம் இடுகிறோமோ அதில் ஒரு ரசாயன மாற்றம் வரக்கூடிய தன்மை வந்துவிடும். இனம் இனத்தோடு சேரும், குணம் குணத்தோடு சேரும், ரணம் ரணத்தோடு சேரும், மரணம் மரணத்தோடு சேரும், பூரணம் பூரணத்தோடு சேரும், தோரணம் தோரணத்தோடு சேரும், வாரணம் வாரணத்தோடு சேரும், காரணம் காரணத்தோடு சேரும், ஜீரணம் சீரணத்தோடு சேருகின்ற தன்மையாக இருக்கின்ற தன்மையெல்லாம் உண்டு. ஆக இந்த சாம்பிராணி தீபம் ஏற்றுகின்ற எண்ணெயிலும் இந்த சாம்பிராணி பவுடராக கரைத்து சூரிய வெளிச்சத்திலே புடம்பொடிய நிலையாக வைத்து கொண்டு செயல்படும் பொழுது காவிய காலாஸ்திரி நீலகண்ட சுழக்கூடிய நிலையிலே காளியும் நீலியும் சூரிய சக்தி உறிஞ்சுகின்ற பற்களாக நாகத்திலேயே அது எந்த விதமான ராஜநாகமாக இருந்தாலும் சரி, பூநாகமாக இருந்தாலும் சரி, சூட்சும நாகமாக இருந்தாலும் சரி, ஸ்தூல நாகமாக இருந்தாலும் சரி, அவற்றின் நிலை எல்லாம் இவற்றிலே வெளிப்படக்கூடிய கொம்பை மொக்கனாக இருந்தாலும் இந்த நான்கு வகையான பிரம்மன் என்று சொல்லக்கூடிய நிலையில்தான் செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த மகா சாம்பிராணி தீபத்தின் சக்தி அவரிலே இச்சாரால் போடக்கூடிய தீபத்திலும் இருக்கிறது. இந்த அவரிலே இச்சாரினால் புதையும் வருகின்ற எண்ணெயிலும் கலந்து தீபத்தை உயிர் தீபத்திற்கான தண்ணீரிலும் கலந்து வைக்கும் பொழுது இந்த மகாசக்தியை பெற வேண்டும், பெற முடியும். யாதுமாகி நிறாய் காளி எங்கும் நிறைந்தா என்று எங்கும் நிறைந்த பொருளாக இந்த காளி என்ற காட்டுகிறான். ஆக இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஸ்ரீனிவாசனுக்கும் அப்பாற்பட்ட சபரிமலை வாசனுக்கும் அப்பாற்பட்ட வவால்களின் கழிவுகளிலிருந்து வரக்கூடிய பேரிஞ்சின் சப்தங்களில்தான் பூக்கள் மலர்கின்ற நிலை இந்த உலகத்திலே இருக்கிறது. இந்த உலகத்திலே வவால்கள் இல்லை என்றால் பூக்கள் மலர்கின்ற தன்மையை பெறாது. பெண்கள் பூப்படுகின்ற நிலையை பெற முடியாது. அதற்கு அதிர்வுகள் காரணமாக இருக்கின்றன. உடலின் மொத்த அதிர்வுகளும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கு ஊசித்துவாரமாக இருக்கிறது, பெண்ணுக்கு அதுவே நாதக்குழலாக பாசித்துவாரமாக இருக்கிறது. இந்த பச்சை நிலையில்தான் கரும்பச்சை நிலையிலே நீளத்தின் தன்மையிலே ஐக்கியமக நிலையெல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மறைமுகளாக இருக்கின்றன. ஆக நமது உடலிலே சில வகை துடிப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஊசித்துவாரம் பாசித்துவாரத்திலே மட்டும் துடிக்கின்றதாக நாம் செயல்படும் பொழுது உயிர் நமக்குள்ளே வெளியே சென்று பிரபஞ்ச மகாசக்தியாக இந்த சாம்பிராணி என்ற வாசனை நிலையிலே செயல்பட்டு பல்வேறு உலகங்களின் நிலைகளின் அறிவுகளையெல்லாம் நமக்கு பெற்றுக்கொள்கிற நிலைகளெல்லாம் உண்டு. இதைத்தான் இலைக்கட்டுதல் என்ற நிலை. இந்த மகாசக்தியின் நிலை இழுப்புக்கு மேலே இருக்கின்ற தெய்வசக்தியின் உணர்வுகள்லாம் இந்த ஊசித்துவாரத்திலும் பாசித்துவாரத்திலும் சிறு துடிப்புகளாக வெளியேறக்கூடிய தன்மையாக இருப்பா காட்டியிருப்பார்கள். இவற்றையெல்லாம் பயிற்சி செய்ததுதான் நாம் சிறுநீர் கழிக்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு கழித்தால் இந்த மகாசக்தி சூட்சுமலையாக நமக்குள்ளே சேரும். ஆனால் இவையெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது, எங்களுக்கு தெரியவில்லை என்று நினைப்பவர்கள் இந்த உயிர் தீபத்திலே ஏற்றும் பொழுது நம்முடைய மகா யோனி மகாலிங்கம் என்று சொல்லக்கூடிய நிலைகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறது. இந்த மகாசக்தியிலே துடிப்பலைகள் உருவாகி நமது உடலில் இருக்கக்கூடிய அக்னிகள் சுரப்பு என்ற நிலைகளிலும் பல்வேறு ஏழு வகை சுரப்புகளும் ஏழு வகை உலகங்களாக இருக்கின்றன, பாதாள உலகங்களாக இருக்கின்றன, ஆகையத்தில் இருக்கக்கூடிய மேலக உலகங்களாக இருக்கின்றன. இவையெல்லாம் ஏஐ என்று சொல்லக்கூடிய அச்சரங்களுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது. மேற்பள்ளியிலே அந்த ஏகாம்பரநாதன் இருக்கிறான். கீழ்ப்பள்ளியிலே அந்த ஐக்கிய சக்தி இருக்கிறது. இதுதான் 16 வகை பற்களாக இருக்கின்றன, சோடச அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய நிலைகளாக இருக்கின்றன. 16 பெற்ற பெருவாழ்வு வரக்கூடிய ரகசியத்தன்மை இதிலே அடங்கி இருக்கிறோம். ஆக இந்த தீவு மற்றும் பொழுது இந்த சாம்பிராணியின் சக்தி எண்ணெயிலும் கலக்கின்ற தன்மையாக சூரிய வெளிச்சத்திலே அந்த எண்ணெயிலும் சாம்பிராணி துளை போட்டு அது பால் சாம்பிராணியாக இருந்தாலும் சரி, மட்டி சாம்பிராணியாக இருந்தாலும் சரி, கெட்டி சாம்பிராணியாக இருந்தாலும் சரி, அந்த வாசனை சக்தியை கொடுக்கின்ற நிலையிலே மகாசக்தியெல்லாம் பெறக்கூடிய ஆற்றலின் சக்தியை நாம் பெற முடியும். நமது குழியில் இருக்கக்கூடிய மங்கையர் உலகம் பல்வேறு தீபசக்திகளை ஏற்றி அது தமிழக மலையில் முதலில் பரவியது. இப்பொழுது உலகமெங்கும் இந்த உயிரிழத்தின் சக்தியை உணர்ந்திருக்கிறார்கள். இதை ஏற்றும் பொழுது இல்லம் சிறப்படுகிறது, அந்த இல்லத்தில் இருப்பவர்களின் உள்ளம் சிறப்படுகிறது, ஞான வெள்ளம் அந்த உள்ளத்திலே சூட்சமாக பாய்கின்ற தன்மையெல்லாம் இருக்கிறது என்பதை மகரிஷி இப்பொழுது அறிமுகப்படுத்தி அனுபவப்படுத்தக்கூடிய காரணத்தால்
இவையெல்லாம் சுற்றும் நிலையில அந்த தீபத்தை ஏற்றி உடலுக்குள்ளே இந்த வாசனை எங்கே இருக்கிறது, எவ்வாறு இருக்கிறது, எப்படி இருக்கிறது, இதுவே பிரம்மசக்தியின் ராணியாக எவ்வாறு இருக்கிறது, ராணி தேனியாக எவ்வாறு இருக்கிறது, ராணி எறும்பாக எவ்வாறு இருக்கிறது என்ற இறைவனின் தன்மையிலே. இந்த எறும்புகள் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உலகத்தை சமைத்து பூமிக்குள்ளே இந்த சூரிய சக்தியால் பெற்ற இலைகளின் சக்தியிலே, சூரிய சக்தியை பெறாத நிலையிலே விளைகின்ற தன்மையாக இருக்கின்ற இந்த ஃபங்கஸ் என்று சொல்லக்கூடிய, இந்த பூஞ்சை என்று சொல்லக்கூடிய நிலைகளின் வழியிலே மகிழ்ச்சி பல ரகசியங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார், ஒளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார், சப்த ஒளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், எவ்வளியின் அலுவலியோ அவனியிலே நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். சித்தர்களின் நீதியை துணை, சர்வசக்தி ஜோதியை துணை, உயிரிவ உயிரிவ நிலைகளில் எழுகின்ற அந்த மங்கள ஜோதியை நாம் அனைவரும் பெற வேண்டும். நம் இல்லத்தின் மூலம் உலகத்திற்கு தர வேண்டும். நமது உடலின் மூலம் இந்த உலகத்திற்கு அப்புறப்பட்ட சக்திகளுக்குள் நாம் மீண்டும் பிரவாத உள்ளிக்கு செல்வதற்கு இந்த தீபங்கள்லாம் ஏற்றப்பட வேண்டும். நாம் இறந்த பின்பு நமக்கு தலைக்கு மேலே காமாட்சி விளக்கை ஏற்றுகிறார்கள். அந்த விளக்கை நமக்கு தலைக்கு மேலே அவர்கள் ஏற்றுவதற்கு முன்பு வாழும் காலத்திலேயே இந்த தீபத்தை நாம் ஏற்றும்பொழுது நமக்கு பக்தியில் வெற்றி நிச்சயம், முக்தியிலும் வெற்றி நிச்சயம், பிறந்த பிறப்பின் சக்தியிலும் வெற்றி நிச்சயம் என்று மகரிஷி கூறுகிறார். அவ்வாறே ஆக 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 ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். நன்றி, வணக்கம். இந்த கீழ்வரிலே சாம்ராணியால் செய்யப்பட்ட கால்வியின் விக்கிரகம் இருக்கிறது. அதன் ஆற்றலின் சக்தியெல்லாம் ஏறத்தாழ 20 வருடங்கள், 25 வருடங்கள் கழித்து இப்போது நமக்கு அந்த மகாசக்தியின் ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவை எல்லாமே இந்த உயிர் சக்தியின் துடிப்பெல்லாம் நமது இடது பக்க மார்பக காம்பு என்று சொல்லக்கூடிய நிலையிலே, அதன் துடிப்பின் அலைகளிலும் இந்த மகாசக்தி செயல்படக்கூடிய நிலையிலே, இதே துடிப்பாக பள்ளியின் 4 பிரம்மசக்தியாக கால்கள் கொண்ட நிலையிலே, நமது உடலிலே சூரிய கஜ்மிகள் 101 பிரிவாக, 100க்கும் மேற்பட்ட பிரிவுகளாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த 101 சூரிய பிரபை கைசக்தியை 7 என்ற தாதுக்களின் நிலையிலே 108 மாறி இந்த உலக இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்றி, நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வாழ்க வாழ்க. சித்தர்கள் சித்தர்கள் தரிசனம்.